ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜயா சினிமா ஃபேக்ஸ் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூர்யா சுதா ப்ராஜெக்ட் பற்றி முக்கியமான அப்டேட்டை சுதா வந்து அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கூடிய சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படமும் பார்த்திங்கன்னா சுரரை போடுறதுக்கு சிமிலராக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த படத்தோட எமோஷனல் சீன்ஸ் அண்ட் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்னால் சுரரை போட்டில் எவ்வளோ நீட்டாக ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இண்டியன் லெவலில் வேறு லெவலில் ரீச் கொடுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. சுதாக் வந்து இந்த பீரியாடிக் கேங்ஸ்டர் ஃபிலிம் எதை வச்சு இன்ஸ்பைர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் வச்சு தான் இன்ஸ்பைர் பண்ணாங்க. ஸோ அதிக சான்சஸ் படி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் வச்சு தான் எடுக்கிறதா இருக்காங்க. அந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ் கேங்ஸ்டர் படத்துலேயே நிறைய எமோஷனல் அண்ட் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வச்சு பேன் இண்டியன் லெவலுக்கு வேறு லெவலில் ரீச் ஆகி ஹிட்டு கொடுக்கலான்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுதா அண்ட் சூர்யா ப்ராஜெக்டில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரரை போட்டு தான். இப்போ நடந்து முடிந்த 68 நேஷனல் ஃபிலிம் அவார்டில் பார்த்தீங்கன்னா சுரரை போட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 அவார்ட் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு சுரரை போட்டுக்கு. என்னென்ன அவார்டு வாங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் ஆகும் அவார்டு, அதுக்கப்புறம் பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டுன்னு நிறைய அவார்ட்ஸை வந்து 68 நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அடித்து தூக்கியிருக்கு இந்த படம். ஸோ மறுபடியும் சுதா அண்ட் சூர்யா வந்து மறுபடியும் ஒரு படம் சேர்ந்து பண்ணுறதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு லெவலில் ஹைப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் சூர்யாவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கேங்ஸ்டர் படத்தில் பார்க்க போகிறோம். இந்த காம்போக்கான கருத்து அண்ட் இந்த நியூ ஃபிலிம் பற்றி உங்கள் கருத்தை எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ வித் எக்ஸ்க்ளூசிவ் நியூ மேசிவ் அப்டேட்ஸ்.